பல்வேறு செய்திகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கல்லூரி மாணவிகளை தவறான பாதையில் அழைத்த வழக்கில் ஜாமீன் கிடைத்தும் பெண் பேராசிரியை நிர்மலாதேவி விடுதலையாவதில் சிக்கல் எழுந்துள்ளது. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிர்மலாதேவி 11 மாத சிறைவாசத்திற்கு பிறகு நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். பல்வேறு நிபந்தனைகளுடன் நிர்மலாதேவிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜாமீன்தாரர்களாக அவரது உறவினர்கள் பொறுப்பேற்று அழைத்து செல்ல யாரும் முன்வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஜாமீன் கிடைத்தும் நிர்மலாதேவியால் சிறையிலிருந்து விடுதலையாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஜாமீன் தாரர்களாக பொறுப்பேற்கும்படி உறவினர்களிடம் நிர்மலாதேவி பேசி வருவதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பயணச்சீட்டு அலுவலகத்தில் பாம்பு புகுந்ததாக கூறி அந்த அலுவலகத்தை பணியாளர்கள் பூட்டினர். சுமார் 2 மணி நேரத்திற்கு பின்னர் அந்த அலுவலகத்தை மீண்டும் திறந்து பார்த்தபோது பாம்பு இல்லை. இருப்பினும் பாதுகாப்பு கருதி பயணச்சீட்டு வழங்கும் அலுவலகத்திற்கு விடுமுறை விடுவதாக அறிவித்தனர். இதனால் பயணச்சீட்டு வாங்க முடியாமல் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியின் காட்சி தகவியல் துறையை மற்றும் தமிழ்துறை இணைந்து நடத்திய சமூக ஊடகங்களின் தமிழ் மொழியின் ஆளுமை என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. சென்னை மற்றும் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து காட்சி தகவலியல் துறை மற்றும் தமிழ்துறையை சார்ந்த மாணவியர்கள் இந்த கருத்தரங்கில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இளைஞர்கள் தங்களின் கருத்துக்களை அழகாகவும் தெளிவாகவும் தாய்மொழியில் வெளிப்படுத்தினர். மேலும் இளைஞர்கள் எவ்வாறு சமூக வலைதளங்களை பொறுப்புடன் கையாள வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே காரில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 324,000 ரூபாய் பணத்தை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தலைவாசல் அருகே மும்மடி சோதனை சாவடியில் உள்ள ஆத்தூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக காரில் வந்த சின்ன சேலத்தைச் சேர்ந்த அரிசி ஆலை உரிமையாளர் பிரபாகரனிடமிருந்து 324,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை கண்டித்து சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் கலைந்து செல்லாமல் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை கண்டித்து மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புகார் அளித்த பெண்ணின் பெயரை வெளிப்படுத்திய கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடத்த வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 200-க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமைகள் செய்து பல பேர் மர்மமான முறையிலே தற்கொலை என்கின்ற பெயரிலும் கொலை என்கின்ற பெயரிலும் பல பேர் மர்மமாக இறந்திருக்கிறார்கள். அந்த வழக்குகளிலே இதுவரை சரியாக புலன் விசாரணை நடைபெறவில்லை. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை மிக கடுமையாகவும் மிக தீவிரமாகவும் அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகுடி அருகே அரும்புகள் அறக்கட்டளை சார்பில் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு இடையே விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் பின்னர் அனைவரும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் பிளாஸ்டிக்கை துடப்பம் கொண்டு அடித்து விரட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதேபோல கிருஷ்ணகுடி பேருந்துநிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சுடுகாடு இருக்கும் இடத்தில் குப்பை கிணங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழக்குடியிருப்பு கிராமத்திற்கு சொந்தமான சுடுகாட்டில் குப்பை கிணங்கு அமைப்பதற்காக நகராட்சி நிர்வாகம் ஜல்லிக்கற்களை கொட்டியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. கரூரில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் மக்களவை பொதுத் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். இதில் அதிநவீன மின்னணு வீடியோ வாகனத்தில் பொதுத் தேர்தல் தொடர்பான குறும்படங்கள் திரையிடப்படுகின்றன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், தேர்தல் தொடர்பான புகார்களை 1950 என்ற தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்தார். தேர்தல் விதிமுறையை கடைபிடிக்காத வட்டார மருத்துவ அலுவலர் சுகந்தி போஸுக்கு தேர்தல் அதிகாரி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
திருவாடனை சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் அதிகாரி மதியழகன் ஆர் எஸ் மங்கலம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு தேர்தல் விதிகளை மீறி வைக்கப்பட்டிருந்த அரசியல் தலைவர்களின் படங்களையும் சுவரொட்டிகளையும் எடுக்குமாறு சாடினார். மேலும் இதனை கண்டுகொள்ளாத வட்டார மருத்துவ அலுவலர் சுகந்தி போஸுக்கு எச்சரிக்கையும் விடுத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோவில் 24 ஆண்டுகளுக்கு பின் காளிகூட்டு திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 6ஆம் நாள் விழாவான இன்று கேரள பாரம்பரிய இசைக்கலையான பஞ்சாரி மேளம் நடைபெற்றது. நடிகர் பத்மஸ்ரீ ஜெயராம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 151 கலைஞர்கள் இணைந்து செண்டமேளம் வாசித்தது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் மாவட்ட தேர்தல் ஆணையம் சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுப்பிரமணியன் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நடன பள்ளி சார்பில் சிறுவர்கள் பங்கேற்ற தேர்தல் வாக்குப்பதிவு தொடர்பான விழிப்புணர்வு நாடகமும் நிகழ்த்தப்பட்டது. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசை கொடை விழா மகா ஒடுக்கு பூஜையுடன் நிறைவு பெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசை கொடை விழா கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்தது. 10வது நாளான நேற்று நள்ளிரவு அம்மன் வெள்ளி பல்லாக்கில் பவனியதை தொடர்ந்து 9 மண்பானைகளில் ஒவ்வொரு வகையான உணவு பதார்த்தங்களுடன் 2 மது கலசங்களுக்கும் வைக்கப்பட்டு அம்மனுக்கு படைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதை தொடர்ந்து சென்னை முழுவதும் வாகன சோதனைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து வாகனங்களையும் சோதனை மேற்கொள்ளும் அவர்கள் ஆவணங்களின்றி கொண்டுவரப்படும் பணத்தை கைப்பற்றி வருகின்றனர். பல்வேறு குழுக்களாக சென்னை முழுவதும் இந்த வாகன சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. பணம் கைப்பற்றப்படும் பட்சத்தில் அதற்கான முறையான ஆவணங்களை செலுத்தி பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒசூர் பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அரிவகை மரங்கள் செடிகள் போன்றவை எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் சாலைகளில் நடந்து செல்லும் பொதுமக்கள் வீசி எறியும் பீடி சிகரெட் போன்ற பொருட்களால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த வழக்கின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தானே முன்வந்து தனது மேற்பார்வையின் கீழ் சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.